हाय எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பீட்சா பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா நான் ஆட் பண்ணுறேன் நல்லா அகலமான பாத்திரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெசிய நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் ஒன் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ना ஈஸ்ட் எதுவும் ஆட் பண்ணல ஸோ அதுக்கு பதில் சுகர் ஆட் பண்ணுறேன் ஒன் ஸ்பூன் சுகர் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் இது பிசையிறதுக்கு தயிர் எடுத்திருக்காங்க தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் அப்படி உங்களுக்கு தண்ணி லைட்டாக தேவைப்பட்டதுன்னா நம்ம தயிர் எடுத்துருக்க கப்லேயே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை ஊற்றிக்கோங்க பிசைய ஈஸியாக இருக்கும் இந்த தயிர் அளவுலேயே நீங்கள் பிசைஞ்சால் தாங்க நமக்கு வந்து பீஸா பேஸ் வந்து சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க தேவைப்பட்டனா எண்ணெய் ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைங்க ஒரு ஈரமான கிளாத் போட்டு நல்லா மூடி வைங்க ஃபிஃப்டீன் டு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ மாவு பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ தரட்ட போகிறோங்க கொஞ்சம் மைதா வந்து நான் ரெஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த மாவு போட்டு நல்லா தேக்கிறதுக்கு முன்னாடி மாவு நமக்கு நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க ஒரு பார்ட் ஃபஸ்ட் நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும் பட் இது வந்து மெலிசாக இருக்கக்கூடாது நமக்கு பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்போ நான் இப்போ செய்ய போகிற பேன்லேயே எடுத்துக்கிட்டேன் அந்தளவு வச்சு அந்த பேன்லேயே வச்சு மாவை திரட்டிக்கிட்டேன் கரெக்டாக ஒரு ஃபோக் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சுகர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால உப்பி வரும் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபோக் வச்சு நல்லா எல்லா சைடும் குத்தி எடுத்துக்கோங்க நம்ம பீட்சா செய்யறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக இதை சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க ரெண்டு சைடும் நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க போதும் நம்ம இந்த ரெண்டு சைடும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு உங்களுக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் பண்ணலாம் பீட்சா சாஸ் பீட்சா சாஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது மேலே நான் வச்சுருக்கிற ஆனியன் கேப்சியம் வந்துட்டு நல்லா கியூப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அதை வைக்கிறேன் வெஜ் பீட்சா தாங்க நம்ம செய்ய போகிறோம் ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம் லோ ஃபுல் லோவில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆனாலே நம்ம பீட்சா ரெடி ஆகிடும் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதாங்க நம்மளோட எம்மியான பீட்சா ரெடி ஆகிடுச்சு பீட்சா கட்டர் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணுங்கள் எங்கக்கிட்ட அது இல்லை ஸோ நாங்கள் வீட்டில் இருக்கிற கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறோம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சித்ரா சேட்டு சார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.